ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பிரியமாய் நடப்பேன் என்கிற பொருத்தனை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்களை கைவிடவே மாட்டார். சங்கீதம் 65:1, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? சங்கீத புத்தகம் 56:12 பாருங்கள். அதே போல் சங்கீத புத்தகம் 61 கடைசி பாருங்கள். இப்படியே தினமும் நான் உமக்கு பொருத்தனை செய்கிறேன். பொருத்தனை செய்து முன்னேறினவன் தான் தாவீது. அவன் என்ன பொருத்தனை செய்தான்? முதலாவது தேவனுக்கு பிரியமாய் நடப்பேன் என்று பொருத்தனை செய்தான். உம்முடைய வார்த்தையில் தான் எனக்கு இன்பம் என்று சொன்னான். உம்முடைய வார்த்தையில் என் காலடியை நிலைநாட்டும் என்று கூறினான். உம்முடைய வார்த்தைகளுக்காக ஏங்குகிறேன் என்று சொன்னான். உம்முடைய வார்த்தைகளை நான் மறவேன் என்று சொல்கிறான். ஆகவே முதலாவது அவன் தேவனோடு தன்னுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறான். சங்கீத புத்தகம் 63:8, என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நான் தேவனுக்கு பிரியமாய் நடப்பேன் என்கிற பொருத்தனை நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்களை கைவிடவே மாட்டார். 12 வயதில் நான் என் தேவனோடு கூட அழுது ஜெபித்தேன், என் தேவனே, என்னை நீர் பத்திரமாய் காப்பாற்றுவீரா? நான் உமக்கு பிரியமனாக காணப்படுவேனா அல்லது நரகத்தின் பிள்ளையாக இருப்பேனோ என்று அழுதேன். கர்த்தர் என்னோடு பொருத்தனை செய்தார். அந்த பொருத்தனை அவர் காப்பாற்றினார், இன்றைக்கும் காப்பாற்றினார். எத்தனையோ புயல் அடித்தது, எத்தனையோ பயங்கரமான சேதங்கள் ஏற்பட்டது, எத்தனையோ வீழ்ச்சிகள் ஏற்பட்டது, எத்தனையோ தற்கொலை முயற்சிகளும் நடந்தது, ஆனால் அவன் கைவிட்டாரா? தேவாதி தேவன் தான் செய்த பொருத்தனையை தொடர்ந்து உண்மையோடு காக்கும்போது நாம் ஏன் தேவனுக்கு பொருத்தனை செய்யக்கூடாது? 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் அங்கே நாம் பார்க்கும் 2:13, நாம் உண்மையிலாரலாக இருந்தால் அவர் உண்மையிலவராயிருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவோடு தேவன் பொருத்தனை செய்கிறார். உன் ஆத்மாவை அழிவின் குழிந்து விடுவிப்பேன் என்று கூறுகிறார். அதற்காக தான் இயேசு அனுப்பினார். சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தப்பட்டது, நமக்காய் பலியானார், பரலோக வாசையை திறந்தார். அவர் தாம் செய்த பொருத்தனை நிறைவேற்றினார். ஆனால் நாம் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் பொருத்தனை செய்வோம். நம்மோடு கூட நமக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பொருத்தனை செய்வோம். பொருத்தனை செய்ய வேண்டாம், செய்துவிட்டு நிறைவேற்றாவிட்டால் பிரசங்க 5:5 பெரிய தண்டனை கிடைக்கும் என்று பயந்து அநேகர் பொருத்தனையும் செய்ய மாட்டார்கள், காணிக்கையும் கொடுக்க மாட்டார்கள், பிறரையும் நேசிக்க மாட்டார்கள். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் கடன் 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 அடையட்டும், அப்புறம் நான் பொருத்தனை செய்கிறேன் அப்படிம்பாங்க. தேவனை ஏமாற்றுகிற வழக்கம் அது. உங்கள் கரங்களில் வருகிற எல்லாவற்றிலும் ஆதியாகமம் 28 கடைசியின் படி, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:18-20 படி அவருக்கு பொருத்தனை செய்வோம். பொருத்தனை செய்து வாழ்க்கையில மேலே வரும். இன்றைக்கும் கூட நான் உண்மையாய் சொல்ல முடியும், எனக்கு தேவன் கொடுக்கிற எல்லாவற்றிலும் அல்லது நீங்கள் அனுப்புகிற காணிக்கையிலும் கூட நான் தவறாமல் கர்த்தருக்குரிய பங்கை எடுத்து வைக்கிறேன். அடுத்த பங்கு ஏழைகளுக்கு என்று எடுத்து வைக்கிறேன். ஆகவே தான் இந்த ஊழியம் விசுவாசத்தில் நடக்கிறது. அண்ணன்னைக்கு அவர் அனுப்புனா அந்த பில்லை கட்டும். ஏன்னா இங்கே ஊழியத்திலாம் நடுத்தர மக்கள், பெரிய பணக்காரர்கள், ஏழை மக்கள் ஏதோ சிறப்பார்கள். ஆனால் பொருத்தனை நாம் செய்கிறோம். ஊழியத்தும் சரி, வாழ்க்கையும் சரி, 50 ரூபாய் சம்பளத்திலிருந்து ஆண்டுக்கு நான் பொருத்தனை செய்தேன். இன்றைக்கு எனக்கு 71 வயதாகும். இன்றைக்கும் அது உண்மையாக இருக்கிறேன். நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா? இதற்கொன்றும் திருச்சபை பாகுபாடெலாம் தேவையில்லை. சில திருச்சபையில் 5 ரூபா போட்டால் போதுமா? இல்லை, திருச்சபையில் சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நாம் கர்த்தர் நமக்கு உணவளித்து உடுக்க உடை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, நம்மை ஆதரிக்கும் போது, நமக்கு வாழ்வை கொடுக்கும்போது, ஒவ்வொரு நாள் ஜீவனை கொடுக்கும்போது அவருக்கு முதற் பங்கை கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். பொருத்தனை நாம் ஏமாற்றக்கூடாது. அது வெள்ளியோ பொன்னோ எதுவாக இருந்தாலும் நாம் கர்த்தருக்கு பொருத்தனை செய்வோம்.
பொருத்தனையானது உமக்கு செலுத்தப்படும். அப்பொழுது ஜெபத்தை கேட்பார். ஜெபம். அன்பின் கர்த்தாவே, என் இக்கட்டில் நான் செய்த பொருத்தனை உமக்காக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் 66:14 சொல்கிறார். ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அன்பரின் ஊழியத்தின் மூலமாய், அது ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தின் மூலமாய், எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அற்புதங்களை நீர் செய்து கொண்டு வருகிறீர். உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தாவே, ஏதோ அற்புதங்களை பெற்றோம், ஏதோ ஒரு 5 ரூபாய் போட்டோம் என்று என் மக்கள் இல்லாத தங்கள் தாழ்விலிருந்து தம்மை உயர்த்தின நினைத்தவரை நினைத்து தங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும் பொருத்தனை செய்யும் முடிக்க செய்யும். எனக்கு நீர் குழந்தைகளை கொடுத்தால் அதில் ஒரு குழந்தை எமக்கு தருவேன்னு சொல்லிவிட்டு 4 குழந்தைகளும் பெற்ற ஏற்பாடு, 4 குழந்தைகளும் உலகப்புறமாக வேலைக்கு போகட்டும் என்று சொல்லி ஏமாற்றப்படி செய்யும். உமக்கென்று பொருத்தனை செய்கிற பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும். ஊழியத்திற்காக பொருத்தனை செய்களையும் நீர் ஆசீர்வதியும். உமக்கென்று தாராளமாய் ஒவ்வொரு மாதமும் காணிக்கை எடுத்து வைக்கிற மக்களையும் ஆசீர்வதியும். தங்களையும் உமக்கு அர்ப்பணிக்கிற மக்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய அடியாரளாகிய ஆபிரகாமைப் போல, ஈசாக்கைப் போல, யாக்கோவைப் போல, தாவீதைப் போல அவர்களை உயர்த்தும், மென்மேலும் உயர்த்தும், ஆசீர்வதியும். வேண்டாத கடினமான வியாதிகள் வராறுபடி காத்துக்கொள்ளும். வேண்டாத செலவுகள் வராறுபடி செய்யும். ஏமாற்றப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன், அமேன்.